ஸோ ஹே கைஸ் நான் உங்கள் இடத்துல தண்டனை பண்ணி சரி இன்றைக்கி சண்டேக்கு விண்டே செஷன்ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் வீடியோ லிங்க் எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ முதல் கேள்வி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் அவர் என்ன கேட்குறாரு அப்படின் போது சிவனை மிகவும் பிடிக்கும் அதனால் வேறு எந்த தெய்வத்தையும் கும்பிட தோணவில்லை அவர் எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் மனம் திரும்பவும் சிவனையே நாடுவது ஏன் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வர்றது உண்டு நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறது இப்போல்லாம் எடுக்கிறதில்ல என்னென்னா ஒரு கேள்வி கேட்கறக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது கேள்வி கேட்கறக்கு ஒருத்தர் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும் அவசியம் கிடையாது என்னை நான் மையப்படுத்தி சொல்லணும் இல்லை இதே பழக்கம் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே வரும் இதெல்லாம் ஒரு ஒரு அர்த்தமற்ற ஒரு கேள்வி சிவன் ஏன் உங்களை சோதிக்கணும் அவருக்கு ஒரு வேலை இல்லையா நான் கேட்குறேன் நிறைய பேருக்கு இது ஒரு இது இருக்குது எதுக்கெடுத்தாலும் தெய்வம் தெய்வம் தெய்வத்துக்கு வேறு வேலையே கிடையாதா அது அது போல பார்த்துட்டு இருக்குது உங்களை பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு அதுக்கு ஒரு வேலையே கிடையாது நீங்கள் இருக்கீங்கன்னு கூட அதுக்கு தெரியாது அது அது பாட்டுக்கு அது வேலை இருக்குது நீங்கள் தெய்வத்தை எப்படி வேணா நினச்சிக்கங்க தவம் இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோம் தானே தவசிதான தவக்கோலத்தில் தான் இருக்காரு தவக்கோளத்தில் இருக்கிறவங்களுடைய நிலை என்ன என்ன மற்ற நிலையில் இருக்கிறது உங்களை பற்றி நினச்சிக்கிட்டோ பார்த்துக்கிட்டோ உட்காண்ட்டுருப்பாங்களா கிடையாது இதெல்லாம் சும்மா நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு சில சப்பக்கட்டு சைக்கலாஜிக்கலாக பார்க்கும் பொழுது நம்மளை நம்ம உயர்த்தி காட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படுது ஏன் அந்த அவங்க என்னை பார்த்து இப்படி பண்ணுறாங்க ஏன் அவங்களுக்கு அவங்களெலாம் எனக்கு இப்படி பண்ணுறாங்க இந்த நான்கிற தன்மையை நம்ம முன்னாடி நிறுத்திக்கிட்டே இருப்போம் உண்மையாலுமே இந்த இடத்துல ஒரு பக்தியோ ஒரு அர்ப்பணிப்போ அந்த இடத்துல எதுவுமே வர்றதில்ல அந்த இடத்துல நாங்கிற எண்ணம் நம்மையே அறியாமல் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு தான் இருக்கு அந்த இடத்துல ஒரு நாலு பேர் நின்று பேசிகிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துக்கும் நம்ம அடுத்து பேச போகிற பேச்சுக்கும் சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் ஒருத்தவங்க அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம நானும் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆச்சுன்னா என்னுடைய வீட்டுக்காரர் என்னுடைய மனைவி இந்த எண்ணம் இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கா இதை முடிஞ்சளவுக்கு நிறுத்துறதுக்கு வழி பாருங்க இது காரணம் என்னென்னா சப்கான்ஷியஸாக சைக்கலாஜிக்கலாக நான் என்னை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டு எனக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை முன்னாடி வர்றதுக்கு உண்டான அர்த்தம் தான் சிவன் உங்களை சோதிக்கிறதும் இல்லை பெருமாள் உங்களை காப்பாற்றுறதும் இல்லை பிரம்மணும் உங்களை படைக்கவும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்களுக்கு சிவனை பிடிச்சிருக்கு வேறு யாரையும் கும்புறதுக்கு பிடிக்கல அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் எந்த விதமான தெய்வங்கள் சரிங்க தெய்வங்கள்னு உண்மையாலுமே இருக்குன்னே வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிற மாதிரி சிவனே ஒருத்தர் இருக்காருன்னே வச்சுக்கோ திருப்பும் சொல்கிறேன் அவருக்கு உங்களை பார்த்துட்டு இருக்கிறது வேலை இல்லை நீங்கள் இருக்கீங்கன்னு கூட அவருக்கு சுத்தமாக தெரியாது நீங்கள் தான் அவர் காலை பிடிச்சி தூக்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படி அந்த சிவனை பார்த்தவன் பார்த்தவர்கள் நாங்கள்னு சொல்லி இருக்கக்கூடியவர்கள் ஒரு வழி கொடுத்தாங்க பாருங்கள் அந்த வழியை பின்பற்றிட்டு போனீங்கன்னா நீங்களே சிவனை போய் பார்த்துடலாமில்ல அது அட்லீஸ்ட் அதையாவது பண்ணலாமில்ல ஏன் உங்களுக்கு துன்பத்தை சிவன் கொடுக்குறார் அதை நான் ஏற்றுக்கிட்டு திருப்பி அங்கேயே ஒன்று ஏன் சிவன் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குன்னு என்ன இருக்குது அதே கடவுள் தானே இன்பத்தை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அது இல்லை இல்லைங்க இப்போ சோதனை முறைமா நம்மளை வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது வேலை இல்லைங்க உண்மையிலுமே சரிங்களா அதனால் இந்த நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முன்னாடியை கொண்டு வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம அறியாமையே நம்ம பேசக்கூடிய அந்த நான்கிற ஒரு தன்மையை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தாதீங்க இந்த பழக்கத்தை விட்டுருங்க சிவபெருமானை பிடிச்சி உங்களுடைய தேவைக்கு எதுக்கு கூட்ட உள்ளே விட்டு நிறுத்தாதீங்க கஞ்சா குடிக்க இன்றைக்கி சிவபெருமானை பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான் அவன் கஞ்சா குடிக்கிறதுக்கு சிவபெருமான் பேரை சொல்லி இருக்கானே நிறைய பேர் அந்த மாதிரி தான் எதுவும் சரிங்களா ஸோ அந்த நான் என்ற தன்மை தலைக்கு மேலே வர்றதை கொஞ்சம் கூட முடிஞ்ச அளவுக்கு நிறுத்துறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பாருங்கள் சிவனையா ஓகே வெற்றிவேல் அவர் என்ன கேட்குறாருனா கீழே எங்கேயாவது கமெண்ட் போடாதீங்க ஏன் இன்றைக்கி ஒரு காட்டமாக பதில் சொன்னீங்கன்னு நான் நார்மலாக இருக்கேன் நீங்கள் எப்படி என்னை பார்க்குறீங்களோ அதுபடி நான் உங்களுக்கு தெரியிறேன் சரிங்களா காட்டமான்னு இல்லை நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன் ரைட் வெற்றிவேல் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருனா எண்ணமில்லாத நிலைக்கு சென்று இதை நினைப்பதே ஒரு எண்ணம் தானே ஓகே தியானத்தில் இருப்பதை காட்டிலும் இதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது ஏன் ஏன்னா உங்களுக்கு இன்னும் அந்த கான்செப்ட் சரியாக புரியல அப்படிங்கிறத அதற்கு உண்டான அர்த்தம் எண்ணம் இல்லாத நிலைக்கு செல்ல வேணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வருதுங்கிறது வரைக்கும் ஓகே பட் அதுக்கு பேரே எண்ணம் இல்லாத நிலைங்கிறது தான் தியானம் அங்கே போய்ட்டு நான் இல்லாத நிலையில் இருக்கேன் நான் எண்ணம் இல்லாத நிலையில் இருக்கேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க போகிறீங்க அது உங்களுக்கே ஒரு மாதிரி தெரியல ஸோ அப்படி இல்லைங்க சரிங்களா தியானம் அப்படிங்கிறது வந்து எண்ணமற்ற நிலையில் இருப்பது என்னமற்ற நிலைக்கு போகணுங்கிற எண்ணத்தோடவே அந்த தியானத்தில் இருக்கிறதுங்கிறது கிடையாது அது அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஓகே தியானம் இருக்கணும் எதுக்கு என்ன மற்ற நிலையில் இருக்கணும் எதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பிறவான நிலை அப்படிங்கிறது வாய்க்கும் ஓகே அப்போ கம்மன் உட்காரு அங்கே போய் உட்காந்துட்டு என்ன மற்ற நிலையில் இருக்கணும் எதுக்கு பிறவா நிலை வாங்கணும் எதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் உண்மையான தியானம் அப்படிங்கிறது கிடையாது அடுத்து ஒன்று என்ன என்ன கேட்டீங்க தியானம் அது தியானத்தில் இருப்பதை காட்டிலும் இதற்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது எதற்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது என்ன மற்ற நிலையில் இருக்கிறதுக்கா அப்போ தியானம் என்ன என்ன மற்ற நிலையில் என்ன நீங்கள் ஒரு ஒரு இந்த நூல்கண்டை கைமையான்னு போட்டு இப்படி பிரித்தோம்னா உள்ளே போய் ஏக்கப்போக்காக சி சிக்கு தெரியுமா அந்த மாதிரி இருக்கிறீங்க நீங்க தியானத்தினுடைய முக்கியமான ஒரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயமே எண்ணமற்ற நிலைக்கு போகிறது தான் அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகிறதுக்கு தியானம் அப்படிங்கிறது ஒரு துணைக்கோள் ஒரு டூல் இப்போ நார்மலாக நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது கூட விஷம் அப்படி எண்ணமற்ற நிலையில் நீங்கள் வந்து இருக்கலாமே அதுவும் ஒரு தியானத்திற்கு ஒப்பு தான் அந்த நிலை உங்களுக்கு நீடிச்சு இருக்கும்பொழுது அந்த பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது தானாக வாய்க்கும் நீங்கள் போய் ஒரு இடத்துல கையை காலம் மடித்து உட்காந்துட்டு நீங்கள் வந்து கப்புன்னு இப்படி கண்ணுமூடி உட்காந்துருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது ஸோ என்ன மற்ற நிலைக்கு போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது நான் இதுக்கு முந்தை நான் ஒரு பதவியிலேயே போட்டிருக்கேன் ஒரு சிலர் மியூசிக் கேட்டுருப்பாங்க ஒரு சிலர் இது இயற்கை பார்ப்பாங்க ஒரு சிலர் குழந்தை சேர்க்கை அதை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வேணும் எதுவுமே விடாது அப்படியே ஒரே இடத்துல ஃபோஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ என்ன மற்ற நிலைக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது அதில் தியானம் அப்படிங்கிறது ஒரு ஒரு வழி தியானத்தை காட்டிலும் என்னமற்ற நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கேன்னு சொல்கிறேன் ரெண்டையும் பிரிச்சிட்டீங்க நீங்கள் ஸோ அப்படி இல்லைங்க சரிங்களா ஓகே மாஸ்டர் கலெக்ஷன்ஸ் அவர் என்ன கேட்குறாருனா எவ்வளவு நேரம் தியானம் செய்ய வேண்டும் என்று கூறவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் எந்த கேள்வி கேட்டிருந்தாலும் தெரியுமா நம்ம இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் வந்து நம்ம அந்த பயிற்சி பண்ணுவதற்குண்டான ஒரு வழி பார்த்துருந்தோம்னா அந்த இது கேட்டிருக்கிறார் அந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸுக்கா ஏதோ ஒன்று கேட்டிருக்கிறார் ஆ மொத்தம் தியானம் பண்ணுறதுக்கு உண்டான எவ்வளவு நேரம்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நம்ம உசுரோடு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு நாளைக்கெல்லாம் விட்ருவோம் அடுத்த நொடி நம்ம உசுரோடு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமே கிடையாது கரெக்டு தானேங்க அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவு ஒரு எல்லை தாண்டி நம்ம ஓடணும் அப்படின்னு சொன்னாலும் ஓடுறதுக்கு தயாராக இருக்கும் இல்லையா அப்போது சும்மா நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் செத்துருவோங்கிறது தெரிஞ்சாலும் கூட நம்ம இருந்தாலும் அந்த நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணுறோம் அதுக்கு வந்து எவ்வளோ ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் நம்ம வந்து போகிறதுக்கு தைரியமாக நிற்கிறோம் பிறவா நிலை பெறுவதற்கு உதவக்கூடிய அந்த ஒரு தியானம் ஏன் கேட்குறீங்க எவ்வளவு நேரம் இருக்கணும்னு சொல்லிட்டு யாருடைய தேவைக்காக அந்த தியானம் அப்படிங்கிறத பண்ணுறீங்க உங்கள் தேவைக்காக தானே பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பண்ணிடுவீங்களா கண்டிப்பாக பண்ண மாட்டிங்க பத்து மணி நேரம்னு சொன்னால் பண்ண மாட்டிங்க அப்போ எங்கே நீங்கள் என்ன அடுத்து என்ன வார்த்தை சொல்லிங்க அது எப்படிங்க பத்து நேரம் அப்போ என்னை சுருக்க 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 சுருக்கும் உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டைம் வரும் தெரியுமா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுக்கு வர வரைக்கும் அது கூட பண்ணிடலாங்க அப்படின்னா என்னன்னா உங்களுடைய மென்ட்டலாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க இவ்வளோ நேரம் தான்ப்ப அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதுக்கு மேதில்லை எனக்கு இங்கே உலகத்தில் எனக்கு பொழப்பு நிறைய இருக்குப்பா புலப்பு சொலப்பு பார்க்கணுமில்ல காலையில் எந்திரிச்சு போய் வேலைக்கு போயிடணும் சோத்துக்கு வழி வகுக்கணும் இல்லை அந்த எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் இந்த தியானம் செய்கிறேன் அப்படிங்கிறது ஒற்றுங்க அந்த பொழப்பு மனதான அந்த பொழப்பு என்ன அப்படிங்கிறத பாருங்க ஒரு தப்பும் கிடையாது சரிங்களா இந்த வாழ்க்கை இன்னொரு நூறு பிறவை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மனம் ஒரு ச ஒரு நிலைப்பாடுக்கு வரும் அப்படி வரும்பொழுது அதெல்லாம் அது மேலே தானாகவே அந்த பற்று அப்படிங்கிறது நீங்கும்பொழுது அந்த உலக வாழ்க்கைக்கு செலவு பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது குறஞ்சிரும் தியானத்திற்கு செலவு பண்ணக்கூடிய நேரம் ஆட்டோமேட்டிக்காக மாறும் நீங்கள் யார் எதையுமே வந்து வலுக்கட்டாயப்படுத்தணும்னு அவசியமே வந்து கிடையாது அதனால் வரைக்கும் உங்களை வந்து இழுத்துட்டு எவ்வளவு நேரம் இந்த சோதரர் பரிகாரத்துக்கு சொல்லும்பொழுது கோயிலுக்கு போயிட்டு வாங்கி எவ்வளவு தடவை போகணும் ஊந்தேவைக்காக தானே போகிறேன் வேலை நடக்கிற வரைக்கும் போ அதுன்னு எத்தனை தடவைக்கு போகணும் ஒரு நாலு தடவை போயிட்டு வந்து ஜோசிகாரர் சொல்லுவார் நாலு தடவை போயிட்டு வந்தால் நடத்திருக்காது ஒரு பத்து தடவை போயிட்டு வந்தால் நடக்கமா இருக்கும் ஆனால் இங்கே நாலு தடவையோ நிறுத்திடுவாங்க என்ன ஜோசிகாரம் என்ன ஜோசியம் இதெல்லாம் நம்பி நம்பி அப்படிம்பாங்க நமக்கு தேவை நம்ம தேவை முடிகிற வரைக்கும் போய்தான் ஆகணும் அப்போ அமைதியாக மனோ நிலையில் உட்காந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதல் உடல் அளவுலையும் மனதளவுலையும் மாறுதல் ஏற்படணும்னா நடக்கிற வரைக்கும் டைம் ப்ரொலாங் அதிகம் பண்ண போனால் நம்மளுக்கு நல்லது தான் அது இன்னும் போய் எவ்வளோ நேரத்தில் உட்காரணும் இதை இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க நம்ம வந்து மென்டலாக ஒரு ஒரு சில இடங்களில் ரெடி ஆகணும் நம்ம வந்து அந்த ஒரு ப்ரிப்பேர்டான ஒரு மைண்ட் இல்லாமல் நான் இந்த உலகம் வாழ்க்கையில் இருக்கணுங்க அதிக நேரத்தில் எனக்கு இதுக்கும் வேணும் கூலுக்கும் ஆசை மேசிக்க ஆசை அப்படிங்கிற மாதிரி அப்படி நடக்கவே நடக்காது சரிங்களா ஏதாவது ஒரு பக்கத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்குது இல்லாட்டி ஆற்றில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி நின்றுட்டு ஒன்றுத்துக்கும் ஊற்படாமல் போக வேண்டியதா திருப்பதி நாசிவங்க மாதிரி தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த இந்த கேள்விகளில் விட்டுருங்க யாருக்கிட்டேயுமே கேட்காதீங்க காரணம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன் நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் செய்வது உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக தான் நீங்கள் அதிக நேரம் தியானம் பண்ணுறதுனாலே குறுகின நேரம் தியானம் பண்ணுறதுனாலே உங்கள் உங்களை பெற்றவங்களுக்கு கூட ஒரு ஒரு பயனும் கிடையாது உங்கள் மட்டும்தான் பயன் எவ்வளவு நேரம் அதிகம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது சரிங்களா ஓகே அடுத்து நம்மளுடைய ஹேண்ட்ஸம் கை அப்படிங்கிற ஒரு ஒரு கேட்குறாரு உடல் அழியாமல் இருக்க நம்மளுடைய பைனல் கிளாண்டு ஆக்டிவேட் பண்ணால் போதுமா இல்லை கற்பம் எடுக்கணுமா தெரிஞ்சுட்டு என்ன ஒன்று போகிறீங்க ஏதாவது கற்பம் உண்ண போகிறீங்களா இல்லை பைனல் கிளாண்டு ஆக்டிவேட் பண்ண போகிறீங்களா இல்லை ஆயிடுச்சா சரி பரவாயில்ல நம்மளுடைய மூன்றாவது கண் விழிப்புடைஞ்சது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன் நம்மளுடைய பைனல் கிளாண்டு வேலை செஞ்சு அமிர்தம் சுரந்தது அப்படின்னு சொன்னால் உடல்நிலை வந்து பதினாறு வயது பாலகன் போல் ஆவாம் அப்படின்னு வந்து பெரியவங்க சொல்கிறாங்க சிதற்கள் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அது வந்து ஒரு ஒரு கால அளவுக்கு வரைக்கும் தான் அது தாக்கு பிடிக்கும் வயது மூப்பு வந்துட்டே இருக்கும் ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த உடலை வந்து காப்பாற்றி நிறுத்தலாம் அந்த முடிவு வந்து கருநிறமாகும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க பட் ரொம்ப நாளைக்கு வந்து அது இருக்க முடியாது அவங்க வந்து பர்மனெண்ட்டாக தவத்திலே இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுலேருந்து எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த பாடி டீக்ரேட் ஆகிறது நார்மலாக நடந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஆனால் கற்பமானது உண்டோம் அப்படின்னு சொன்னால் கற்பம் உண்டு அந்த உடல் வந்து அந்த மருந்தை உட் எடுத்துக்கிட்டு அது வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டேபிள் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் தவத்தில் இல்லைனாலும் அந்த உடல் வந்து இளையா இளமையாகவே வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுதான் கற்பம் உண்டு இளமையை வந்து தக்க வைக்கிறதுக்கும் நம்மளுடைய அமிர்தம் சுரக்க வச்சு இளமையை தக்க வைக்கிறதுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் சரிங்களா ஸோ யா அமிர்தம் உண்டு அதாவது மூன்றாவது கண் பெயினில் வே வேலை செய்ய வச்சு ஆக்கின சக்கரம் தான் மூன்றாவது கண் பட் எனிவே ஃபைனல் லேண்ட் ஆக்டிவேட் பண்ண வச்சு அதிலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்தத்தின் மூலமாக உடலை காப்பாத்தனிங்க நீங்கள் தவத்திலையே இருக்கணும் எந்திரிச்சால் எழுந்திரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாடி வந்து நார்மலாக ஆக ஆரம்பிச்சிடும் கற்பம் முண்டிங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக இருக்கும்பொழுது உடல் அழியாமல் அப்படியே இருக்கும் ரைட் ஸோ இவ்வளோதாங்க இன்றைக்கி அண்டே முடிஞ்சு போச்சு ஸோ நான் தான் சொன்னேன்னே சந்தோஷம் கேள்விகள் குறைய குறைய மகிழ்ச்சி தான் உங்களுக்கு புரிதல் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் மகிழ்ச்சி ஸோ இதுதான் இன்றைக்கி ஒன்றான கியூவன் டே நாளைக்கு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் பொழுதுவரையும் திறந்த நினைந்தங்கள் நான் உங்களுக்கு தலந்தனப்பண்ணி நன்றி